புத்தூர் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்து தாக்குதல். துப்பாக்கிச்சூடு நடத்திய போலீசார். ஏன் வெள்ளிக்கிழமை வங்கி விடுமுறை வெளியானது தகவல். கலைக்கப்பட்ட சபைகளை மீள கட்டமைப்பது மக்கள் இறையாண்மையை பாதிக்கும் எச்சரிக்கின்றார் குஞ்சி கேவா. அமைச்சர் ஜீவனுக்கு எதிராக சஜித்தனின் முறைப்பாடு. ரணிலின் கதிரியை சுற்றி மொட்டு கட்சியினர். வஜ்ரவுக்கு நாமல் பதிலடி. அநீதி ஏற்பட இடமளிக்க மாட்டோம். ஜனாதிபதியின் தொழிற்சங்க பணிப்பாளர் சமரரத்னத்தில் ஏற்பட்டவட்டம். இறந்தவர்கள் உடலுடன் டைட்டர் நீர்மூழ்கி கப்பல் மீட்பு. ராணுவத்துடன் பயங்கரவாதிகள் மோதல். 70 மேற்பட்டோர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் புத்தூர் கலையொளி கிராமத்தில் இளைஞர்கள் இருவரின் வீடுகளுக்குள் புகுந்து 50 மேற்பட்டோர் அவர்களை தாக்கியதுடன் பெருமதியான பொருட்களையும் அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். பெண்களின் ஒளிப்படங்களை கணினியில் கிராபிக்ஸ் செய்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டனர் என்ற சந்தேகித்த இளைஞர்கள் இருவரின் வீடு மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியே கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாகவும் அச்சுவேலி போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் இளைஞர்கள் இருவரும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது. புத்தூர் கலையொளி கிராமத்தைச் சேர்ந்த பெண்களின் புகைப்படங்களை கணினியில் கிராபிக்ஸ் செய்து அசிங்கமாக சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டன என்று அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் இளைஞர்கள் மீது சந்தேகம் கொண்டு அவர்களின் வீடுகளுக்குள் நேற்றிரவு 11:30 அளவில் 50 மேற்பட்டோர் அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர். அத்துடன் வீடுகளுக்குள் இருந்து பெருமதியான பொருட்கள் மற்றும் வீட்டு வளாகங்களிலிருந்து வாகனங்களும் அடித்து சேதப்படுத்தப்பட்டுள்ளன. காயமடைந்த இளைஞர்கள் இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதை தடுத்த போதும் அங்கு வருகை தந்த போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். சம்பவத்தின் போது காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அச்சுவேலி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். காயமடைந்த இளைஞர் இருவரும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உள்நாட்டு கடன் மறுசீரமைப்புக்கு நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெற்றுக் கொள்ளும் வரையில் பணப்புழக்கம் தொடர்பிலான ஊகங்களை தடுப்பதற்காகவே வெள்ளிக்கிழமை வங்கி விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் வங்கித்துறையில் சரிவு ஏற்பட்டால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதனால் வங்கித்துறையை பாதுகாக்க வேண்டியது அத்தியாவசியமானது எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் ஊழியர் சேமலாப நிதியத்தின் மீது கை வைக்கும் எண்ணம் இல்லையென உறுதியளிக்கும் மத்திய வங்கியின் ஆளுநர் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு குறைந்தபட்சம் 9% வட்டி விகிதத்தை உறுதிப்படுத்த முடியும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கலைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களை மீட அமைக்கும் அதிகாரம் மக்களின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தர்ணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களை மீள அளிக்கும் அதிகாரத்தை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சருக்கு வழங்கும் சட்டமூலம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கே அதிகாரம் வழங்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நிர்ணயித்த கால அளவை தாண்டி அந்தந்த பதவிகளில் செயற்பட மக்கள் பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டியது அமைச்சர் அல்ல, மக்களே அதற்கான அதிகாரத்தை வழங்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இது நாட்டின் ஜனநாயகத்திற்கு பாரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கலைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களை மீண்டும் ஸ்தாபிப்பதற்கான அதிகாரத்தை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு வழங்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த் கெட்டகொடுவின் தனிப்பட்ட பிரேரணை சட்டம் மூலமாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநகர சபைகள் கட்டளை சட்டம், மாநகர சபைகள் திருத்த சட்டம் மற்றும் பிரதேச சபை சட்டம் ஆகிய சட்டங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ள சில சரத்துக்களை திருத்துவதற்காக இந்த சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த சரத்துக்கு திருத்தப்பட்டால் தற்போது கலைக்கப்பட்டுள்ள மாநகர சபை, நகர சபைகள், பிரதேச சபைகளை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நிர்ணயிக்கும் கால எல்லை வரை மீண்டும் ஸ்தாபிக்க சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமானுக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினால் நுவரெலியா மாவட்ட பிரதிபொலிஸ்மா அதிபர் அலுவலகத்திற்கு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹங்குராங்கெத்து தொகுதி அமைப்பாளரான கிரண்ஜெயா கேரத்தே இந்த முறைப்பாடை தாக்கல் செய்துள்ளார். அமைச்சர் ஜீவன் தொண்டமான் பொகவந்தலாவு நகரில் வைத்து போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்தி அவர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்துள்ளார் என்று சுட்டிக்காட்டி இது தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டுமெனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அதேவேளை பொகவந்தலாவு நகரில் இளைஞர் ஒருவரை கைது செய்யும் போது போலீசார் செயற்பட்ட விதம் தொடர்பில் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக ஒழுக்க நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கிரண்ஜெயா கேரத் முறைப்பாடு செய்துள்ளார். ராஜபக்சர்கள் வழங்கிய கதிரையில்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமர்ந்திருக்கின்றார் என சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் கதிரையை சுற்றி மொட்டுக்கட்சியினர் பாதுகாப்பு வழங்குகின்றனர் என்றும் இதை வஜ்ர அபயவர்த்தனம் மறுக்க மாட்டார் என நான் நினைக்கின்றேன் எனவும் நாமல் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்கள் ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ வருவதை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த கட்சியின் தவிசாளருமான வஜித அபயவர்த்தன தெரிவித்திருக்கின்றார். ராஜபக்சர்கள் எவரும் ஜனாதிபதியாகவோ அல்லது பிரதமராகவோ வருவதை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று என்ன துணிவுடன் வஜிர கூறினார் என்று எனக்கு தெரியாது. மக்களான இன்னமும் ராஜபக்சர்களுக்கும் மொட்டுக்கட்சியினருக்கும் உண்டு. இதை வஜிர அபயவர்த்தன உள்ளிட்ட எவரும் நம்பவில்லையாயின் தேசிய ரீதியில் தேர்தல் ஒன்றை விரைந்து நடத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த தேர்தலில் மக்களான எவருக்கு எந்த கட்சிக்கு உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும் எனவும் நாமல் சூளுரைத்திருக்கின்றார். கடன் மறுசீரமைப்புக்கு மேற்கொள்ளாவிட்டால் நாடு மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்லும். அந்த நிலைமையை பாதுகாக்கவே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. என்றாலும் நாடு மீண்டும் வரி யுகத்திற்கு சென்று அரசியல் குழப்பங்கள் ஏற்படுவதை விரும்புபவர்களே பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்களை குழப்பி வருகின்றனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் தொழிற்சங்க பணிப்பாளருமான சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தேசிய கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்களை குழப்பி வருகின்றனர். கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டால் நாடு அராஜக நிலைக்கு செல்லும் எனவும் வங்கி கட்டமைப்பு வீழ்ச்சியடையும் என்றும் தெரிவித்து வருகின்றனர். அதேபோல் வங்கிகளுடன் கலந்துரையாடாமல் அரசாங்கம் தன்னிச்சையாக செயற்படுவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். இவர்கள் தெரிவிப்பது போல் அரசாங்கம் எவ்வாறு செயற்படவில்லை, செயற்படவும் முடியாது. அதே நேரம் நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலையில் கடன் மறுசீரமைப்பு முக்கியமானது ஆகும். எதிர்க்கட்சிகள் தெரிவிப்பது போல் கடன் மறுசீரமைப்பு செய்யாவிட்டால் நாடு மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்லும். மக்கள் வீதிக்கிறங்கி போராடும் நிலை ஏற்படும். அந்த நிலைமை ஏற்படாமல் தடுப்பதற்கே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. ஆனால் நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு குழப்ப நிலைமை எதிர்பார்ப்பவர்களே கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். கடலுக்குள் உடைந்து கிடக்கும் டைட்டானிக் கப்பலின் சிதைந்த பாகங்களை பார்க்க டைட்டன் என்ற மினி நீர்மூழ்கி கப்பலில் சென்ற கோடீஸ்வரர்கள் 5 பேர் கப்பல் வெடித்து பலியான சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க கடலோரப்படையினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க மருத்துவ நிபுணர்களினால் முறையாக பகுப்பாய்வு செய்ய டைட்டானிக் கப்பலை பார்வையிடுவதற்கான பயணத்தின் போது வெடித்து ஓஷன்கேட் டைட்டன் நீர்மூழ்கி கப்பலில் 5 பேர் இறந்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஜூன் மாதம் 28ஆம் தேதி டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் உடைந்த பாகங்கள் பல மீட்கப்பட்டுள்ளது. டைட்டானிக் கப்பலை பார்ப்பதற்காக நேருக்கடியில் சென்ற பயணத்தின் போது வெடித்து நீர்மூழ்கி கப்பலின் இடிபாடுகளிலிருந்து மனித உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. பயங்கரவாதிகள் ராணுவ வீரர்களின் வாகனங்கள் மீது துப்பாக்கியினால் சுட்டும் குண்டுகள் வீசியும் திடீர் தாக்குதல் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினோ ஃபாசோவில் பயங்கரவாதிகள் அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். இதனால் ராணுவத்தினரை கொண்டு நாட்டின் பயங்கரவாதத்தை ஒழிக்கும் வேளையில் அரசு ஈடுபட்டு வருகின்றது. இந்த நிலையில் பாம் மாகாணத்தில் நம்சிகுவா பகுதியில் ராணுவ வீரர்கள் வாகனங்களில் அணிவகுத்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் மறைந்து இருந்து ராணுவ வீரர்களின் வாகனங்கள் மீது துப்பாக்கியினால் சுட்டும் குண்டுகள் வீசியும் திடீர் தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
மேலும் தடுமாறிய வீரர்கள் எதிரிகளை நோக்கி பதில் தாக்குதல் நடத்தினர். இதனால் அந்த பகுதியில் போர்க்களம் போல் மாறியது. இதில் 40 பயங்கரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். இந்த கொடூர சம்பவத்தில் 34 ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றனர். தாக்குதலுக்கு உடனடியாக எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக ராணுவ உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.